Good morning, student. Unit 9th standard English Unit 3 Sublimatory Earthquake. MS Mahadevan irukkaru parunga. The greeting the traveler you looked tired and cold. Okay, greetings na vanakkam solradhu. Indha inga payanam seiranga la avanga ella eppadi irupanga sorvu adinjirupanga. Ungala ella vanakkam solli varavirukkaru. Are you a stranger to this spot? The waiting for the bus to Badrinath. The forgives you are the pilgrim or a visitor to the valley of flowers. Okay. Neenga indha edathukku pudusa. Okay. Edhukaga wait pandringa? Bus ku wait pandringala? To Badrinath mela andha Badrinath endra koyilukku poga poringala? Illa pilgrims paadayathrakaga vandirukingala? Illa நீங்கள் விசிட்டரா? இந்த பள்ளத்தாக்கெல்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்களா? பள்ளத்தாக்கு இந்த பூக்கள்லாம் சுற்றி பார்க்க போகிறீங்களா? இந்த பூக்கள் நிறைந்த பகுதியை சுற்றி பார்க்க போகிறீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அடுத்து, எனிவே ஹூஎவர் யூ ஆர் கம் வித் மீ வெயிட் அட் மை டீ ஷாப். இட் இஸ் ஜஸ்ட் த பாஸ்ட் தி பெண்ட் இன் த ரோட். சரி, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு டீ ஷாப் வைத்திருக்கேன். ஒரு வளைவு வந்தோடனே அந்த இடத்த என்னது ஒரு பெண்டு ஒரு வளைவு வந்தோடனே அங்கே பக்கத்தில் என்னோடய டீ கடை, அந்த ரோட் ஓட்டில் என்னோடய டீ கடை இருக்குது, நான் அங்கே தான் வச்சுருக்கேன் டீ கடை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள். அஸ் யூ கேன் சி ஐ ஆம் ஏ கேரிங் திஸ் கேன் ஆஃப் மில்க் டு த ஷாப். இன் த 10 மினிட்ஸ் ஐ வில் ஹேவ் ஏ ஃபயர் கோயிங். த வைல் யுவர் வார்ம் யுவர் செல்ஃப் ஐ வில் த prepare for you the best cup of the tea in a all garhwal district. It will chase away the pinched blue look far from your face. Nana na enoda kadaiku na paal eduthu poran okay en shop ku na innum or 10 minutes la anga poite anga enadhu நெருப்பு மூட்டு வச்சு ஃபயர் மூட்டி விடுவேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த உங்கள் குளிரை போத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய டீ ஒரு கப்பு டீ தரேன், அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் குளிர்லாம் போயிடும். அந்த கார்வால், அந்த கார்வால் ஜில்லாவிலே என்னோடய டீ என்ன இந்த கார்வால் ஜில்லாவிலே என்ன போல யாரும் டீ போட மாட்டாங்க. அதனால் உங்களோட அந்த டீ சாப்பிட்ட உடனே என்ன ஆகணும், உங்களோட ஃபேஸில் இருக்க அந்த குளிரெலாம் போயிட்டு நீங்கள் ரொம்ப பிரிஸ்க் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹியர் வி ஆர் வெல்கம் டு மை ஹம்புல் ரோட் சைட் த டீ ஷாப். மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் ஆன் திஸ் வுட்டன் பெஞ்ச். இட் லுக்ஸ் ரிக்கிட் பட் இட் வில் ஹோல்ட் யுவர் வெயிட். என்ன சொல்கிறது, வாங்க நம்ம டீ கடைக்கு வாங்க, வந்துட்டு இந்த பெஞ்சில் என்னது பார்த்து உக்காருங்க. ஏற்கனவே இந்த பெஞ்சு என்னது உடஞ்சிருக்கு, ஓகே, அந்த உட்டன் பெஞ்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா என்ன பண்ணுறேங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். மை நேம் சார் ஐ ஆம் கால் பிரிட்ஜ். ஐ ஆம் 17 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஸ்டார்டட் this tea shop 2 years ago. என்ன சொல்கிறாரு, என்னோடய நேமு பிரிட்ஜ், எனக்கு என்ன ஐ ஆம் கால்டு, என்னை என்னன்னு கூப்பிடுவாங்க, பிரிட்ஜுன்னு கூப்பிடுவாங்க. ஐ ஆம் 17 இயர்ஸ் ஓல்டு, எனக்கு 17 வயசு ஆகுது. ஐ ஸ்டார்டட் திஸ், இந்த டீ கடையை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிட்டேன். அடுத்து, தி பிஃபோர் தட் ஐ ஒர்க்டு இன் த ரோட் சைட் ஷாப் அவுட் சைட் ஆஃப் பானிபட். தி ஹீட், தி க்ரௌட், த பொல்யூஷன், இட் வாஸ் ஆல் டு மச். ஐ ஹேட் சேவ்ட் த மோஸ்ட் ஆஃப் மை ஏர்னிங்ஸ். ஐ கேம் பேக் அண்ட் வித் எ லிட்டில் ஹெல்ப் ஐ ஸ்டார்டட் திஸ் ஷாப். பை த கிரேசி ஆஃப் காட் இட் ப்ரொவைட்ஸ் மீ எ டிசன்ட் யங் லவ்லி ஃபுட். என்ன சொல்கிறாரு,
பிடிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ரோட் சைடில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த பானிப்பட்டில், அந்த பானிப்பட் எங்கே இருக்கான், உத்தரகாண்ட் டிஸ்ட்ரிக்டில், ஓகே, ஹரியானா பக்கத்தில் இருக்குது, ஹார்வால் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே அதிகமாக ரொம்ப பொல்யூஷனாக இருந்த சூடு, க்ரௌடு அதிகமாக, மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். அங்கே வேலை பார்த்துருந்தேன். அங்கே கிடச்ச, அங்கே சம்பாரித்த காசை எடுத்துக்கினேன். எங்கள் ஊருக்கே நான் என்ன பண்ணேன், திரும்பவும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹியர் யுவர் டீ இஸ் ரெடி, த ஸ்ட்ராங் ஸ்வீட் சாங்ஸ் ஸ்ட்ராங் ஸ்வீட் த ஃப்ளவர் வித் கிராடம் என்ஜாய் இட் இஸ் அ வைல் ஐ கெட் ஆன் வித் மை சர்ஸ் திஸ் இஸ் மை டெய்லி ருட்டைன் அட் த சன்செட் ஐ வில் திஸ் ஷட் மை ஷாப் அண்ட் வாக் பேக் தி 3 miles டு த மை டேர்லிங் ஆன் த ஹில் சைடு. சார், உங்களோட டீ ரெடி ஆகிடுது, என்னென்னா நீங்கள் இதை குடிச்சிட்டு நான் என்னோடய வேலையை பார்க்க போகிறேன். இதுதான் என்னோடய டெய்லி வேலை. சன்செட் ஆனதும் என்னோடய ஷாப்பை மூடிட்டு நான் 3 kilometer டிவாலிங் அப்படின்ற என்னோடய இடத்துக்கு நான் திரும்ப ஹில் சைடு, அந்த மலை சைடு நான் போயிடுவேன். இதுதான் என்னோடய வேலை ரொட்டைனாக, இதுதான் என்னோடய வேலை. அடுத்து பாருங்கள். தி நேம் ஆஃப் மை வில்லேஜ், உன்னோட வில்லேஜ் பேர் என்னன்னு கேட்குறாரு அடுத்தது அந்த விசிட்டரு. இட் வாஸ் மை வில்லேஜ், தி வில்லேஜ் ஆஃப் மை ஆன்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா இது என்னோட வில்லேஜ் பேர், என்னோடய தாத்தா பாட்டி வாழ்ந்த வில்லேஜ், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. இட் இஸ் நோ மோர், மோலத்தி இஸ் கோன், ஓகே, இப்போது இது அது இல்லை, மூலத்தி இஸ் எ கோன், அது மறைஞ்சு போயிட்டுது. இதுதான் எங்கள் வில்லேஜ், அந்த வில்லேஜ் இப்போ என்னாச்சு, மறைஞ்சிட்டுது. ஏன்னா வாட் ஹேப்பன் டு மை வில்லேஜ், என்னோட வில்லேஜ் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எடுத்து பாருங்கள். It was the 4 years ago in the month of October on one night the earthquake is tremors are common in these parts. These snows may seem the eternal, the Himalaya may look solid, but the truth is the deep down they are unstable. We who live here are accustomed to tremors. என்ன சொல்கிறேன்னா, என்னோடய வில்லேஜு நடந்து என்ன தெரியுமா, 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்டோபர் மாதத்தில் ஒரு இரவு ஒரு பெரிய இளநடுக்கு, எர்த்குவாக், ஓகே, அதில் பூமி வெடித்து ஒரு பெரிய இளநடுக்கு நடந்தது. அந்த அசைவில் இந்த ஹிமாலயா ஸ்ட்ராங், இந்த ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஒரு அடிக்கடி என்னது, இந்த மலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அடிக்கடி ஷேக் ஆகும். இங்கே வாழ்வு இந்த லைட் எர்த்குவாக்கில் இருந்துக்கினே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பட் வாட் ஹேப்பன் தட் நைட் வாஸ் மோர் தென் தட். It was terrible earthquake. It is effect where they felt as far away as Delhi and Lucknow. இங்கே பாருங்கள், அந்த அதிக இரவு மோசமாக இருந்த அந்த நேரத்தில், அந்த இரவு மோசமாக இருந்தனால அங்கே நடந்த எர்த்குவாக் அதிர்வு இந்த டெல்லி வரைக்கும், லக்னோலேருந்து டெல்லி அண்ட் லக்னோ வரைக்கும் இந்த எர்த்குவாக்கு, அந்த உத்தரகாண்டில் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, இங்கே டெல்லி வரைக்குமே என்ன ஆச்சுன்னா ரொம்ப பாதிப்பாக இருந்தது. ஒரு பெரிய இளநடக்கம் அது, அங்கே இளநடக்கம் இந்த டெல்லி வரையுமே ஒரு அதிர்வு ஏற்பட்டது
Okay, children, thank you. Next class, continue the story.